குடியிருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்கம் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது பிரபிள்னு ஆரம்பித்தோன்னா நான் லேசாக பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்தேன். ஆகா என்னடா பிரபிள்னு ஆரம்பிக்கிறாங்க, மத்தியானம் 3 மணிக்கு வைக்கும்போது நினச்சோம் இது தீவிர இலக்கிய கூட்டமாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு அச்சத்தில் எல்லோரும் பார்த்தாங்க. ஆனால் அதை பிரமாதமாக தங்கம் கொண்டு வந்து முடித்தார். அப்படி எழுதின பிரமிழ், இப்படி கொண்டாடப்பட்ட பிரமிழ், எழுதின ஒரு வரி போதுமானதாக இருந்தது இந்த கதையை செய்வதற்கு அப்படின்னு. பிரமிழ் எழுதினதிலே சிறந்த எழுத்தாளர்னு எழுத்தாளர்களால் கொண்டாடப்பட்டவர் தி. ஜானகிராமன் சொல்கிறாரு, மாமேதை பிரமிழ்கிறார். சீசு செல்லப்பான்னு ஒருத்தர் எல்லா எழுத்தாளர்களும் விமர்சிக்கிற ஒரு விமர்சிப்பதை எழுத்தாக வச்சிருந்தவர். சீசு செல்வது மாடி வாசலில் எழுந்தவர். எல்லாரை பற்றி ஒரு கருத்து இருக்கும். அவர் சொன்னார் பிரமிழை பற்றி, உரைநடையின் உச்சபட்சத்தை சாத்தியமாக்கியவர் பிரமிழ்னார். அப்போ யார் எழுத்திய வேலையாக எழுத்திய தவமாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் கொண்டாடிய ஆள் பிரமிழ். பிரமிழ் எழுதினதில் நமக்கெல்லாம் புரிஞ்ச ஒரு கவிதை இருக்குது. தங்கத்துக்கு வெற்றிமாறன் சாருக்கெல்லாம் நிறைய புரிஞ்சிருக்கு. நமக்கெல்லாம் புரிஞ்ச ஒரு எளிய கவிதை இருக்குது. என்னென்னா, சிறகிலிருந்து உதிர்ந்த, சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று. ஒரு பறவை பறக்குது, சிறகிலிருந்து ஒரு இறகு மட்டும் பிரிஞ்சிருச்சு. சிறகிலிருந்து பிரிந்த இறகொன்று காற்றின் தீராத பக்கங்களில் பறவையின் கதையை எழுதி செல்கிறதுன்னு சொல்லுவார். ஒன்றுதான் உதிச்சு, அந்த உதிர்ந்த ஒத்த சிறகு காத்துல ஆடிக்கிட்டே இருக்கு இல்லையா. அது என்ன செய்யுது அப்படின்னா, அந்த பறந்து போன பறவையினுடைய வரலாறை எழுதிக்கிட்டு இருக்கு, அந்த கதை எழுதிக்கிட்டு இருப்பார். இது ஒன்றுதான் பிரமிழ் கவிதையில் நமக்கெல்லாம் புரியும். இதுக்கப்புறம் புரியணும்னா தொடர்ந்து மற்ற எழுத்தாளர்லாம் படிச்சுட்டு பிரமிழ்கிட்ட வந்தால் புரியும். இந்த கதை அமீர் அவர்கள் வந்து இறைவன் மிகப்பெரியவனுங்கிற தலைப்பை நான் சொன்னோன்னு சொன்னேன், இதை வைக்கிறதுக்கு வச்சு எடுக்கிறதுக்கு உங்களை விட பொருத்தமான ஒரு ஆள் இருக்கவே முடியாது அப்படின்னு. ஏன்னா தன் பேச்சின் முழுவதும் எந்த பேச்சு, அது அரசியல் பேச்சாக இருந்தாலும் சரி சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, அமீர் வந்து யாராவது தான் திட்டுறதா இருந்தால் கூட வந்து இறைவன் மிகப்பெரியவன் சாந்தி சபான உண்டாகட்டும் சொல்லிட்டு தான் சண்டைக்கு போவார். அது வாழ்நாள் கூட அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த இறைவன் மிகப்பெரியவன் வந்து அமீர் பெயரால் அமீரின் இறைவன் மிகப்பெரியவன் வர்றதா ரொம்ப சரி. இந்த வந்து வெற்றிமாறன் அவர்களும் தங்கம் அவர்களும் கதை எழுதுனாங்கிறத தவிர இதை பற்றி எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. எனக்கு இந்த டிசைனை அவர் நேர்த்தான் காமிச்சார். ஆனால் ஒரு நம்ம 3-4 நாள் முன்னாடி டைட்டில் சொன்னார் என்கிட்ட. இந்த டைட்டில் சொன்னோன்னே நான் சொன்னேன், ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரையில் திட்டுறாங்க. நான் ஒரு பக்கம் ஆண்டவர்னு ஒரு படம் எடுக்கிறேன், நீங்கள் ஒரு பக்கம் இறைவன் மிக பெரியவன், ரெண்டுக்கும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு நல்லா இருக்குங்க அப்படி அப்படின்னு. அது அவர் தனது நோக்கத்தோடய செய்கிறோம், நம்ம சும்மா தான் செய்கிறோம் கரெக்டு. நீங்கள் எல்லாத்தையும் கை கொடுக்கணும் தான் விரும்புறீங்க. எய்த்தாப்பில் வர்றவன் பூரா நகைச்சுத்தி வரைய இருக்கானே, கையை கொடுத்தா அப்படிமா என்னடானா, அவன் நகைச்சுத்தி வச்சுருப்பான், நம்ம போனது கை கொடுக்கத்தான் கிட்ட. அப்புறம் தங்கம் பேசும்போது இன்னொன்று எனக்கு பகிர்ந்துச்சு, தாமரையின் குணம் என்ன தெரியுமா ஆரம்பித்தார். என்னடா தாமரையின் குணம் என்னன்னு தெரியுமா கேட்டான்னு சொன்னா, எதுவெல்லாம் இன்றைய நேரத்தில் இந்த தேசத்துல தாமரையின் குணம் இல்லையோ அதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சகிப்புத்தன்மை இருக்குங்கிறாரு, பரந்த மனப்பான்மை இருக்குங்கிறாரு, விசால பார்வை இருக்குங்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தங்கத்துக்கு யோசனை வந்துருச்சு, ஆகா தாமரைன்னு சொல்லிவிட்டு இவ்வளவு நல்ல குணத்தை சொல்றமேன்ட்டு. அவர் சிறந்த கதாசிரியர் அப்பத்தான் புரிஞ்சுட்டான் சொல்லிட்டு அதை டக்கு நிப்பாட்டி, அது வெண்தாமரை அப்படின்னு. அதாவது நம்ம ஒரு கருத்து சொல்றோம், படம் எடுக்கிறோம், எடுக்கும்போது தெரியும் இவ்வளவுதான் வருது அப்படின்னு, தெரிஞ்சோடுதான் திருத்தணும், ஆகா சரியில்லை வண்டியை திருப்பணும் அப்படி. நீ தங்க பேசுற பிடிச்சது உயர்ந்த குணம் உள்ள தாமரைன்னு சொல்லிவிட்டு தப்பா புரிஞ்சுக்குவாங்களோ, அது வெந்தாமரைங்க அப்படின்னு. அதனால இப்படி ஒவ்வொன்றும் அரசியலாக இருக்கிறது காலகட்டத்தில் அமீர் அவர்கள் வந்து இந்த படம் அரசியல் பேசுதான் எனக்கு தெரியாது சரியா. ஆனால் நாம் எல்லோரும் நம்ப வேண்டிய ஒன்று, இறைவன் என்பவன் பொதுவானவனாக இல்லையாங்கிறது இல்லை. அது அப்புறம், அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க மனுஷன் ரொம்ப பொதுவானவன், எல்லாரும் ஒன்று, எல்லாரும் சமம், எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு நினைக்கும்போது தான் நினைப்பதை சொல்ல வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். அதை ஒவ்வொருத்தான் கலைஞர்கள் சொல்லணும்னு சொல்லிட்டுருந்தாங்க. இதை செய்ய வேண்டிய பொறுப்பு இன்றைக்கி இந்த கலைஞர்கள்ட்ட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும். அதை வலுவான ஒரு குரலாக எதற்கும் அச்சமின்றி சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. இந்த படத்தில் தங்கம்மா வெற்றிமாறன் கதை எழுதுகிறாங்க, அமீர் அவர்கள் இயக்குகிறார். இது ஒரு நல்ல ஆரம்பம். தமிழ் சினிமாவில்
எப்பொழுதும் கதை இயக்குநரே கதை எழுத வேண்டியவராக, இயக்குநரையே திரைக்கதை எழுத வேண்டியவராக, இயக்குநரே வசனம் எழுத வேண்டியவராக இருக்கிற காலகட்டத்தில் அப்படி இல்லாமல் ஒரு சிறந்த கதை, எப்பொழுதோ கேட்ட கதை, அந்த கதை அவர் எடுக்கல படமானோன்னு அந்த கதை கொடுக்க நான் எடுக்கிறேன்னு சொல்வதும், இவர்கள் முன் வந்து நான் எடுப்பதை விடவும் அமீர் எடுப்பதை அந்த படம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இந்த தலைப்பு வந்து வெற்றிமாறன் வச்சிருப்பாரோ தெரியல, அவர் வச்சது மனசில் இந்த கதைக்கு வெற்றியோட தலைப்பு தான். ஓகே, அப்போ வெற்றியுடைய தலைப்பு அமீரின் பெயரோடு சேர்ந்து வரும் பொழுது அதுக்கு கூடுதல் அர்த்தம் வந்துடுது, இல்லை அடர்வு வந்துடுது இல்லையா. வெற்றிமாறனின் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லதை விடவும் அமீரின் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லும் பொழுது தான் ஈத்தாப்பா சுவாரஸ்யமாவான் பத்தியா. அமீர் நோக்கத்தோட ஏங்க எல்லா டேரக்டர் பேரை கீழே போடுறான், இறைவன் மிகப்பெரியவன் அமீர் போட்டு ஆகாதா என்ன? அமீரின் இறைவன் மிகப்பெரியவன், அப்ப ஏன் இறைவன் மிகப்பெரியவன் ஆரம்பிப்பான்? இதுதான் இந்த கிரிக்கெட் சிக்கல். நீங்க ஒரு சொன்னீங்கன்னா அதை ஒரு ரைட் சென்ஸ்ல புரிஞ்சுக்காம அத சம்பந்தம் எல்லாம் இன்னொரு பக்கம் திரும்பின்னு கேள்வி கேட்பான். நீ ஏண்டா கேள்விங்கிறத பத்தி அது அவர்களுக்கு படம் நல்லா சொன்னா பத்திக்கலாம், எங்களெல்லாம் கேள்வி கூடாங்கிறாய் அப்படி அறையும்பான். இப்படி நாம் என்ன கேட்கிறோமோ என்ன சொல்கிறோமோ அதை மிகச் சரியாக இன்னொரு திசையில திருப்புற வேலை செஞ்சுட்டே இருப்பான். ஆனா வெகுஜனத்துக்கும் பேசுறவருக்கும் ரசிகனுக்கும் படைப்பாளிக்கும் அந்த குழப்பமே கிடையாது, அவனுக்கு கிளியரா புரியுதான் நம்புறேன். இப்போ ஒவ்வொருத்தரை பற்றி அவன் முடிவு வச்சுருப்பான்ல. இப்போ அமீரும் நானும் தனியாக 3 மணி நேரம் பேசிக்குவான், அமீரும் வெற்றிமாறன் தனியாக 6 மணி நேரம் பேசிக்குவாங்க. ஆனால் நானும் வெற்றிமாறன் 6 வினாடி கூட பேசினதில்லை. இப்போ நிகழ்ச்சியில் பார்த்துக்கிறதோட சரிதான், அது நோக்கம் இருக்கான நோக்கம்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் எப்பொழுதுமே எப்பொழுதும் யாரிடமும் தொலைபேசி எதுவும் பேசுறதில்ல. ஆனால் எங்கே பார்த்தாலும் வெற்றிமாறன் நான் விட்டிடத்துலேருந்து ஆரம்பித்த மாதிரியே ரொம்ப, நான் மாஸ்க் போடுறது உள்ளே வந்தோடனே நிக்கில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுத்து எல்லாரும் மாஸ்க்கையும் கழட்டிட்டாரு. நான் கலெக்டர் மாஸ்க் கீழே விழுந்துருச்சு, சரி மண்ணில் விழுந்துருச்சு, இன்னி இதை எடுத்து மூக்கில் போடக்கூடாதுன்ட்டு ஓரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெற்றிமாறன் வந்தோடன கூடுதலாக தள்ளி போனேன், நிக்கில் நெக் கூப்பிட்டு இழுத்துக்கிட்டதையும் ஈரியா அவர் பார்த்தோட மாஸ்க் போடல திட்டுவார், அவர் மாஸ்க் எடுத்து விட சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா கொரோனா முதல் அலை இருந்துச்சு பாருங்க, அப்போருந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இந்த மாஸ்கை கலெக்டாக போட்டுருக்க ஒரே ஒரு ஆள் வெற்றிமாறன் தான். அதில் இப்படி மாஸ்கை போட்ட ஆட்களில் நாங்கள் எல்லாரும் இருந்தோம்ல, முத முதல்ல கொரோனா வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வெற்றிமாறன் தான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் வந்துச்சு. உங்களுக்கு வரலையா? ஓகே நல்லதுதான். அப்போ மாஸ்க் காப்பாத்திருக்கு, முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்ற மாதிரி அடுத்தவே வெற்றிமாறன் தைரியமா சொல்லலாம், முகக்கவசம் உங்களை பாதுகாக்க அவசியம் போட்டுக்கு அப்படின்னு. இந்த படம் கதாசிரியர் அடுத்து யுவன் சங்கர் ராஜா இசை என்பது தொடர்ச்சியாக அமீரும் யுவன் சங்கர் ராஜா அவர்களும் எல்லா பாடல்களும் வெற்றி பாடல் கொடுத்தவங்க. நான் அமீர் இப்போ சமீபத்தில் பேட்டியில் சொல்லியிருந்தார், இப்போ எல்லோரும் மேக்கிங் வீடியோ பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நானும் இவனுக்கு கம்போஸ் பண்ணுறது மேக்கிங் வீடியோ எடுத்தால் என்ன நடக்கும் அந்த ரூமில் அப்படின்னு. ஏன்னா எப்பொழுதும் யுவன் சங்கர் ராஜா இந்த பக்கம் திரும்பி வாசிக்கிட்டே இருப்பாரான், அந்த பக்கம் திரும்பி அமீருக்கு வந்து அதை கேட்டுக்கிட்டே இருப்பாரான், ரெண்டு பேருக்கு பேச்சே இருக்காதான். நடுவில் ஒரு தடவை திடீர்னு நிப்பாட்டி, ஜி இப்போ ஒன்று வாசிக்கல அதை வாசிங்க அப்படிப்பார் அமீர். இவன் வந்து வாசிச்சுட்டு இதுவா அப்படிப்பாரான், இது இல்லை இதுக்கு முன்னாடி ஒன்று வச்சிங்களேன் அது அவன் வாச்சோன்னா இதுக்கு அப்புறம் அப்படி வரும். அவராக இவன் யோசிச்சு காலையிலேருந்து வாசிக்கிட்டு இருக்கோம் ஒன்றத்தையும் கேட்காம இப்போ திடீர்னு அதை வாசிக்கலாம் எதை வாசிக்கிறது அப்படின்னு வாச்சோம். அந்த பிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னா இவனுக்கு புரிஞ்சிருவான், ஓ இப்போ இது பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு அதை ஒட்டி முன்னும் பின்னுமா ஒரு ஒழுக்கு இருக்குல்ல. இப்போ எனக்கும் அமீருக்கும் மியூசிக்லாம் சுத்தமாக தெரியாது, அமீருக்கு தெரியுமா தெரியல சேர்ந்து சொல்லக்கூடாது, எனக்கு சுத்தமாக தெரியாது அமீர் சொல்லக்கூடாது. அப்போ எங்களை போல தெரியாதவர்களுக்கு வேலை செய்வது ரொம்ப கஷ்டம். மியூசிக் டைரக்டர் ஒன்றும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, ஓகேவானு தெரியல அப்படின்னு. அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இவ்வளவு சிறந்த பாடல்கள் வருவதற்கான காரணம் மனம் ரெண்டும் ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கிறது தான். அமீர் படம் இப்படி வரும், இதெல்லாம் செய்வார், இவ்வளவு நேர்த்தியாக எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் அமீருக்கு இவன்ற நம்பிக்கை அதெல்லாம் நிறைய வாசிச்சுட்டு போகிறார் அவர், அதில் சரியானது ஒன்று நமக்கு என்ன பிடிச்சிருக்க சொல்கிறோமோ அதை சரி பண்ணி நமக்கு கொடுத்துருவார் நல்ல பாட்டா அப்படின்ற நம்பிக்கை தான் இந்த மிகச்சிறந்த பாடல் கொடுக்குது. எப்பொழுதும் பரஸ்பரம் மனிதனுக்கு தேர்ந்த நம்பிக்கை தானே. ஒரு நடிகர் நடிக்க கூப்பிட்றோம் வந்துடணும், அமீரனை சொன்னார் இறைவன் மிகப்பெரிய படம் பண்ணுறேன் நீங்கள் வந்துடுங்கன்னாரு. இந்த படத்தில் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு தெரியும், ராம்ஜி ஒளிப்பதிவு பண்ணுறாரு, நிக்கில் பியாரோ பண்ணுறாரு, அவர் தயாரிக்கிறாரு, அந்த தயாரிப்பாளர்கள் சொல்கிறேன், தயாரிப்பாளர்களுக்கு எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் பூ கொடுக்குறது, எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் மேடல் பேசுறது, எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லிட்டு இருந்தார் ஜாஃபர் அவர்கள். உங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டைமா வீட்டுக்கு போனோடனே அமீரை வச்சு படம் எடுத்த அத்தனை தயாரிப்பாளர்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க,
நீங்க உங்களுக்கு அதிர்ச்சியில பாப்பீங்க, என்ன இவர் கூப்பிடுறாரு அப்படி எடுப்பீங்க, ஏயா அப்படிமா. அதனால அமீர் அதை ஆரம்பிக்கும் போதே என்னையும் வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு. ஆனால் உங்களுக்கு அது எவ்வளவு ஈஸின்னு இந்த படத்தை தெரிஞ்சிடும். ஒரே ஒரு சிக்கல், டேரக்டர்ஸ் வச்ச படத்தில் என்ன சிக்கல்னா, அந்த டேரக்டர்ஸை முழுமையாக நம்பணும். ஒருத்தர் படம் கொடுத்துருவோம், டேரக்டர் கூட்டு வந்துருவோம், அந்த டேரக்டர் வச்சு தான் 30 கோடி ரூபா செலவழிக்க போகிறோம், 10 கோடி ரூபா செலவழிக்க போகிறோம், 1 கோடி ரூபா செலவழிக்க போகிறோம், எதுவாக செலவழிக்க போகிறோம். ஆனால் கூட்டு வந்த முதல் நாள்லேருந்து அவனை அவநம்பிக்கையாகவே வச்சுருந்தீங்கன்னா அவன் எப்படி தான் உங்களோட எனக்கு மறப்பான் எடுக்கிறது முடிவுட்டீங்க. அவன் தான் தலைவன், அவன் தான் முடிவு பண்ண போகிறான். இதுக்கு தான் உங்களுக்கு யுவன் சங்கர் ராஜா அமீர் கதையெல்லாம் சொன்னேன்னா, ஒருத்தர் ஒருத்தர் வச்சுருந்த நம்பிக்கை அதை செய்வாங்கன்னு விட்டுருந்தா. அதை அப்போ இவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்க தெரியும், நான் என்ன செய்கிறேன்ட்டு இருக்குல்ல. அமீர் எனக்கு ஃபோன் பண்ணி வந்துருக்கேன்னு, வந்துடுறேங்கண்ணே, நேற்று நான் ஊர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன், நத்தத்துலேருந்து ஒரு ஸ்டில் எடுக்கணும் வாங்கினார், வந்துடுறேங்க. இப்போ ஸ்டில் எடுக்கணும்னா எதுக்குன்னு தெரியாது இல்லை, இதில் குதிக்கிறாள் நானா இல்லை வாசல் இருக்க போகிறாள் நானான்னு தெரியாது. மொட்டையாக ஸ்டில் எடுக்கணும் வாங்கினார், சரிட்டு வந்துட்டேன். வந்துக்கிட்டு இருக்க வழியில் வெள்ளை சட்டை போட்டு வாங்கினார் அடுத்து, சரிங்க அப்படின்னு. நான் வந்து முகத்தை குளிச்சு கிழிச்சிட்டு எல்லாம் பயணத்தில் தான் குளிச்சு கிழிச்சிட்டு ஒரு வெள்ளை சட்டையை போட்டு ஒரு கொஞ்சம் ஆஃப் ஃபைட்டாக இருக்க ஒரு சட்டையை போட்டு அவர் வெள்ளை சட்டை சொன்னார், நம்மக்கிட்ட ஒரு ஆஃப் ஒயிட்லாம் சட்டை இருக்குது, ஆனால் அவர் வெள்ளை சட்டை தான் கேட்பார், ஏன்னா வெள்ளை சட்டையை சொல்லிட்டார் அப்படின்ட்டு என்னுடைய காஸ்டியூமர்கிட்ட சொல்லி ஒரு வெள்ளை சட்டை பழைய சட்டை ஒன்று இருந்துச்சு அது எட்ரா அப்படின்னு. அது கொஞ்சம் பத்தாமல் இருக்கும் லேசாக டைட்டானா, டேய் எட்ரா போய் இந்த மஞ்சள் சட்டையோட போனால் ஏதாவது சொல்லுவாங்க அவங்க அப்படின்ட்டு மடித்து வச்சுக்கிட்டு அமீர் ஆஃபீஸ்க்குள்ளே வர்றாங்க. உள்ளே நுழைஞ்சி முதல் கால்டி வைக்கிறக்குள்ளே அமீர் ஆஃபீஸ்ட்டு, சார் மஞ்சள் சட்டை போட்டு வந்திருக்காரு சார் வரும் அப்படின்னா. நான் சொன்னிட்டு இருக்குடா உள்ளேயாவது வந்துடுறேன்டா, உள்ளே வர்றதுக்குள்ளே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு நேராக அமிட்டு போய், ஒரு வெள்ளை சட்டை இருக்குது ஸ்டில் தானே எடுக்க போகிறீங்க அப்படின்னு. ஆமாம் ஏன் நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்குது, 10 செகண்டுக்கு மேலே வகுத்த உள்ளே எடுத்துட்டு நிற்க முடியாது அந்த சட்டையை போட்டால், இருங்க வச்சுருக்கேங்க அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சேன். நான் என்ன முடிவுன்னா, ஒரு டேரக்டர் வர சொல்கிறார், ஸ்டில் எடுக்கணுங்கிறார், வெள்ளை சட்டை கொண்டு வாங்குறாரு, எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு இத்தனை கேள்வி கேட்டோம்னா அந்த டேரக்டர் படத்துக்கு போகவே கூடாது. நம்ம அந்த டேரக்டர் கூப்பிட்ற நிகழ்ச்சிக்கு போகவே கூடாது. ஒன்று நீ முழுமையாக அவனை ஒப்பட சரின்னு சொல்லிடு, சொன்னால் போ டேரக்டர்கிட்ட, இல்லாட்டினா படம் பண்ணுறதுக்கு ஊர் ஊர்பட்ட பேர் கார் கதவு திறக்கிற டேரக்டர் இருக்கானே, அவனை வச்சு எடுத்து விட்டு நீ படத்தை. அப்போ நான் கடைசியாக தெரிஞ்சு இவ்வளவு பாடுபடுத்துறது அமீர் எதுக்குன்னா, வெளியே வைக்கிற பேனருக்குன்னு வெற்றி மாதிரியே நான் உள்ள நுழைஞ்சோன்னே, என்னடா இவ்வளோ பேனர் வச்சுருக்கீங்க, படம் ரிலீஸுக்கு கமலாத்திரத்தில் டிக்கெட் கட்டுற போகிறாங்க, போய் ரைட்டில் பேனர் லெஃப்ட்டில் பேனர் எல்லாம் வைக்கிறதுக்கு இல்லை. அப்போ ஒரு எந்த வேலையை செஞ்சாலும் அது ஓவியமாக நேர்த்தியாக பெருசாக தன் மனம் விரும்பியபடி செஞ்சிடணும்னு மெனக்கெடுவார் அமீர். இந்த ஒரு ஸ்டில்லுக்கும் நாங்கள்லாம் சேர்ந்து வெள்ளை சட்டை போட்டு எடுத்த ஸ்டில்லுக்கும் அந்த ஆஃபீஸ் 3 நாளாக வேலை வந்துருக்கு. எல்லோரும் ஒரே வெள்ளையில் இருக்காங்களா, எல்லோரும் ஒரே இட்லிக்கு வச்சுருக்காங்களா, வேறு வேறு பக்கம் ஸ்டில் வைக்கிறமே, ஒருத்தர் ஸ்டில்லை சின்னதாக வச்சு ஒருத்தர் ஸ்டில்லை பெருசாக வச்சு விட்டா வருத்தப்படுவானே, இதுவெல்லாம் ஒரே அளவில் இருக்கா இப்படின்னு இது வேலை பார்க்குறதுக்குல்ல. இதில் தொடங்குறதுனால தான் இந்த டேரக்டர்ஸ்லாம் படுக்கிறதுக்கு 8 மாதமும் 1 வருஷம் ஆகுது. அப்போ இதை நேர்த்தியாக இதை போல இந்த விழா தொடங்கிய நாளை போலவே இந்த படம் முடியும் நாளும் மிகச் சிறப்பானதாக இருந்து உங்கள் எல்லோருக்கும் அமீர் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார், இறைவன் மிகப்பெரியவன், சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும்னு. நீங்களே முடிவு எந்திரிக்கிறீங்க பாருங்க, ஓகே இந்த பேச்சை முடிக்க போகிறான் அடுத்த ஃபோக்கஸ் பண்ணு. அந்த மாதிரி இந்த படம் அமீர் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு இவ்வளவு உற்சாகத்தோடு படம் இயக்கிறப்பில்ல, எப்பொழுதும் ஒரு டைரக்டர் நடிக்க போகிறது, மியூசிக் டைரக்டர் நடிக்க போகிறது, அவர் இந்த வேலையை பார்க்குறாரு, அவர் இந்த வேலையை பார்க்குறது, ஏகப்பட்ட வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கிலீஷில் பிரமாணம் செய்ய கொண்டு கரெக்டாக வழி தெரியல, ஆல் டிரெக்டர்ஸ் வாண்ட் டு பி ப்ரொடியூசர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் வாண்ட் டு பி ஆக்டர்ஸ், ஆக்டர்ஸ் வாண்ட் டு பி டிரெக்டர்ஸ், பட் நன் ஆஃப் தம் ஆர் சாட்டிஸ்ஃபைட்னு. அந்த மாதிரி இயக்குனராக இருக்க ஒருத்தர் நடிக்க போகிறாரு, பல படம் நடிக்கிறாரு. ஆனால் மீண்டும் நான் அமீர் முகத்தில் பழைய அந்த உற்சாகத்தை எப்போ பார்த்தேன் அப்படின்னா, இந்த படத்தை நாளைக்கு அறிவிக்க போகிறோம், மறுபடியும் அமீரின் இறைவன் முகப்பீரவங்கிற படம் வரப்போகுதுங்கிறது தான் அவ்வளவு உற்சாகம் ததும்ப இருந்தது. எப்பொழுதும் மனம் என்ன நினைக்குதோ அது முகம் காட்டும்ல. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் அமீர் முகத்தில் உற்சாகம் பார்த்தேன். அந்த உற்சாகம் திரையரங்கம் படம் வெளியாகும் பொழுது ரசிகர்கள் முகத்திலும் அந்த உற்சாகம் தொற்றட்டும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.